ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன். நீண்ட நாளுக்கு அப்புறமா நவீனும் நம்ம கூட வராரு. இன்னைக்கு 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒழுந்தியப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற அரசலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து போகிறோம். பாடல் பெற்ற ஸ்தலம், ரொம்ப பழமையான திருக்கோவில், பழமையான ஊருங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய வரலாறு, புராண வரலாறு, அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. ஒழுந்தியப்பட்டு அப்படின்ற ஊருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊருன்னு சொல்லணும். சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இந்த கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். இந்த ஊருடைய பேருக்கு பின்னாடி இந்த புராண வரலாறு சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. 94 கிலோமீட்டர் இங்கேருந்து 1 hour 54 minutes போயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப் நமக்கு கூறுகிறது. ஒழுந்தியப்பட்டு இப்படி லெஃப்டில் போனோங்க. புதுச்சேரி இங்கேருந்து 15 கிலோமீட்டர். இங்கேருந்து இந்த ஹைவேலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த திருத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. காடு, ஆறு எல்லாம் கடந்து வந்திருக்காரு. ஆச்சீஸ்வரர் திருக்கோயில் அச்சிரப்பாக்கத்தில் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. டாகி இதுதான் நினைக்கிறேன் கோயில். வழி எப்படி வந்துட்டோங்க கோயிலுக்கு. இது கோயிலுடைய குளம். இங்கே கோயிலுடைய திருத்தேர் இருக்குது, மூடி வச்சுருக்காங்க. இது கோயில் முன்னாடி கோபுரம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அம்பு விடுற மாதிரி இருக்கா. இது என்னென்னா, மேலே அந்த அம்பு விடுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாளுக்கிய மன்னர் சத்தியவிரதனுங்க. இந்த சத்தியவிரதன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஊர் பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒழுந்தியாப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பேர் வந்திருக்கு. ஒழிந்து அகப்பட்டு சிவபெருமான் மானா மாதிரி அந்த அரச மர பொந்தில் அகப்பட்டுக்கிட்டார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து ஒழிந்து அகப்பட்டுன்றது இப்போது ஒழுந்தியப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்குது. அரச மரத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால சிவபெருமானுடைய பெயர் அரசலீஸ்வரர். ரொம்ப அழகான சுதை சிற்பங்கள், அற்புதமான கோபுர தரிசனம். 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலம். அப்படியே சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காரு. காடு, ஆறு எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஓரளவுக்கு சுலபமாகவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சிவபெருமானுடைய அருள்னால் நம்ம இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டுருக்கோங்க. அரசலீஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானுடைய சுதை சிற்பம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. கொடிமரம் உங்களுக்கு தெரியுதா? நம்ம போய் இப்போ சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது மூலயமா இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும். இந்த கோயிலில் விக்ரம சோழருடைய 6வது, 12வது, 16வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. குலோத்துங்க சோழருடைய 3வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டும், 5வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டும் இந்த கோயிலில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கோயிலுடைய குறிப்புகள் என்ன இருக்குது, இந்த ஊரோடைய குறிப்புகள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரோடைய பெயர் ஜெயங்கொண்ட சோழமங்கலத்து ஒயமநாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவரைசிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பேர் இருந்திருக்குங்க. அது இப்போது திரு அரசிலையாக மாறியிருக்கு.
இப்போ இந்த ஊருக்கு ஒழுந்தியாப்பட்டு அப்படின்னு பேர் வந்திருக்கு. இங்கே மட்டும் இல்லாமல் இரும்பையில் இருக்கிற மாகாளேஸ்வரர் திருக்கோயிலில் இந்த கோயிலுடைய கல்வெட்டு குறிப்பு இருக்குது. அதில் இந்த கோயிலுடைய சிவபெருமானுடைய பெயர் திரு அரசலி உடைய ஆளாள சுந்தர நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஊருடைய பெயர் ஒழுக்கரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் இப்போது ஒழுந்தியாப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்குங்க. இப்போ அந்த கல்வெட்டில் இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கல்வெட்டில் இந்த கோயிலுக்கு விளக்கரிக்க தானமாக 12 ஆடுகள், சாவா மூவா பேர் ஆடுகள், அதுக்கப்புறமா ஒரு ஆட்சி ஆண்டில் 90 ஆடுகள் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 100 மாடுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும், அவ்வளவு ஆடு மாடுகள் தேவைப்பட்டிருக்கு இங்கே விளக்கரிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு ஆடு மாடுகள் வைத்து இவங்க பராமரிக்கிற அளவுக்கு இந்த கோயிலுடைய பரப்பளவு, இந்த கோயிலுடைய இடங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருக்கணும். அவ்வளவு முக்கியமான கோயிலாக இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பழம் வந்துட்ருக்கோங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். பெரிய நாயகி அம்மன் அரசலீஸ்வரர், இதுதான் சுவாமியோடைய விமானம். பாருங்க, தட்சிணாமூர்த்தியோடைய சுதை சிற்பம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேலே இந்த மரத்தில் பல்லி எல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள், அழகாக இல்லை? ரொம்ப அழகாக இருக்குது. சுவாமி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டதுக்கு அப்புறமா இங்கே விநாயகர் சன்னதி, ரொம்ப அற்புதமான விநாயகருங்க, வரசக்தி விநாயகர். மூஷிகம் பெருசாக இங்கே நந்தி சைஸ்லேயே இங்கே மூஷிகம் இருக்குது. இது ஒரு அரிய விஷயம் நான் பார்க்குறது. விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்கார், அற்புதமான தரிசனம். இங்கே மகாவிஷ்ணுவோடைய சுதை சிற்பம் அற்புதமாக இருக்குது. இங்கே மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கார். இங்கே பாருங்கள், சின்னதாக நரசிம்மர், யோக நரசிம்மர். இங்கே கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்குது. இந்த கோயிலில் விக்ரம சோழரோடைய கல்வெட்டு, குலோத்துங்க சோழரோடைய கல்வெட்டுக்கள்லாம் இங்கே இருக்குங்க. எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு விளக்கரிக்க ஆடுகள் தானமாக கொடுத்ததெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஹா, ரொம்ப அற்புதமான காட்சிங்க. இங்கேருந்து இந்த கோபுரம், இந்த விமானங்கள்லாம் பாருங்களேன், அது அம்மனுடைய விமானம், இது முருகப்பெருமானுடைய விமானம். இங்கே துர்கையம்மன் சன்னதி, சுவாமியோடைய விமானம். இங்கே வள்ளி தேவியான சமயத்தை சுப்பிரமணியர், ஆறுமுக பெருமானாக இருக்கார். பிரம்மதேவர், சண்டிகேஸ்வரர், துர்கையம்மன், இங்கே ஒரு கிணறு இருந்திருக்கும் போல் இப்போ மூடிட்டுருக்காங்க, நல்லா தெரியுது. நவகிரக சன்னதிங்க, இது முருகப்பெருமான் சன்னதின்னு நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் இங்கே முருகப்பெருமானுடைய சுதை சிற்பமாக பார்த்துட்டு நான் அப்படி சொல்லிட்டேன். இங்கே வைஷ்ணவி தேவியோடைய சிற்பம். இங்கெல்லாமும் கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. இங்கே நிறைய இந்த கோயிலில் படங்கள் இருக்குங்க, சுவாமியோடைய படங்கள் இருக்குது, முக்கியமான திருக்கோயிலுடைய படங்கள். இது அம்மனுடைய சன்னதி, அம்மனுடைய விமானம்.
இங்கே பாருங்கள் சுவாமி படங்கள், பாடலீஸ்வரர், கடலூரில் இருக்கிற பாடலீஸ்வரர், மணக்குள விநாயகர், மாதிரி ஸ்ரீனிவாச பெருமாள், பால முருகன் அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கு. சுவாமியோடைய படங்கள் இதுதாங்க. கோயில் வக்கரகாளி அம்மன் கோயில் இங்கே பக்கத்தில் இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான். இங்கே வரவங்க நீங்கள் அங்கே கூட போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி இரும்பையும் பக்கத்தில் தான் இருக்குது. நாகதேவதை சண்டி பைரவர் இருக்காரு. இங்க சூரியன் எதிர்த்தாப்புல நாங்க அமர்ந்திருக்கோங்க. இவ்வளவுதாங்க கோயில். இப்ப நம்ம கோயிலுக்கு வெளியே போயிட்டு இந்த கோயிலுடைய குறிப்புகள் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, ஒழுந்தியாப்பட்டு அரசலீஸ்வரர் திருக்கோவில் ரொம்ப முக்கியமான பழமையான கோயிலுங்க. சோழர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குது. இங்கே சிவபெருமான் ரொம்ப சின்னதாக அவர் மேலே அம்பு காயம் பட்ட தழும்போடு இருக்காருங்க. இந்த கோயிலுடைய புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயம் வாமதேவர் பூலோகத்துக்கு வந்து நிறைய சிவாலயங்களுக்கு போய் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துக்கு அவர் வரும்பொழுது இங்கே ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு அடியில் அவர் தங்கும்பொழுது ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, கூலிங்காக, ரொம்பவே குளிர்ச்சியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணோம்னா அவர் பிரதிஷ்டை பண்ணுறாரு. பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறமா காலங்கள் போகுது. அதுக்கப்புறமா இங்கே வந்து சாளுக்கிய மன்னர் சத்யவிரதன் அப்படின்றவர் இங்கே வந்து இந்த இடத்த ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் பூஜை செய்கிறதுக்காக மலர்கள்லாம் வந்து வளர்த்து வந்துட்டுருக்காரு செடிகளில். அந்த மலர்களை வந்து மான் வந்து சாப்பிடுது. அதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த மானை அம்பு எய்தி என்ன சொல்கிறது, அம்பு எய்துறாரு. அந்த அம்பும் அந்த மான் மேலே பட்டுருது. அந்த மான் ஒரு அரச மர பொந்தில் போய் ஒளியுதுங்க. அந்த ஒளிஞ்ச இடத்துல போய் பார்க்கும்பொழுது அங்கே சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு ரத்தம் வருது. ரொம்பவே பார்த்து கஷ்டப்படுறாரு. வந்தவர் சிவபெருமான் தான் தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு வணங்குறாரு. அப்போ சிவபெருமான் காட்சி தந்து அவருக்கு பிள்ளை வரம் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்திரசேனா. இந்திரசேனாவும் இங்கே தங்கியிருந்து இந்த சிவபெருமானை வணங்கியிருக்காங்கன்றது இந்த கோயிலுடைய புராண வரலாறு. ரொம்ப அழகான சின்ன கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் ரொம்பவே சிரமப்பட்டு வந்திருக்காரு. அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற கோயில் இது, ரொம்ப பழமையான கோயில். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ மூலமா இந்த கோயிலை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது, தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அது மூலமா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ், ராகவ் அண்ட் நவீன். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.